தரம் தாங்க, தரம் தான் தலைமுறைக்கும். அதனால் குவாலிட்டி தான் மெயினாக நடந்து போகாது. ஒரு பிளேடு வச்சு அறுத்தா தானே ஒழிஞ்சு, மீதி எதுவுமே ஆகாதுங்க. இது அப்படியே சுத்தணும்னா மறுபடியும் மேலே ஏறிக்கும். மறுபடியும் ஒரு பைப் இது இறக்கி விட்டுங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டா மேலே போய் லாக் ஆகி நின்றுக்கும். ஒரு லேடிஸ் கைட்டுக்கு நம்ம நிறுத்திட்டுங்க, நம்ம துணி காய போட்டுக்கலாங்க. மறுபடியும் நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாங்க. இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. இது ரிவிட் அடிச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 7 லைன் வருங்க. இது வந்து ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக ஒரு கார்னரில் வச்சுக்கலாம், பேக்லாம் மாட்டிக்கலாம், கோட்டு கழட்டி மாட்டிக்கலாம். இதில் இன்ஸ்டாலேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், டோர் டெலிவரி பண்ணிடுவோம், ஃபிட்டிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ரீஜித் ஹோம் அப்ளைன்சஸ் ஷாப்புடைய பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பெண்களும் இது கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வீடியோ. துணியை வந்து அழகாக காய வைக்கிறதுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்ரீஜித் ஹோம் அப்ளைன்சஸுடைய ப்ராடக்ட்ஸ் தான். சொந்த வீடு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸாக அப்படின்னு நினைக்க தேவையில்லை. வாடகை வீடு உள்ளவங்களும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணும் போது நீங்கள் அழகாக கழட்டி எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரர் யூனிட் வச்சிருக்கிறனால ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில், அதே சமயம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. பெரிய பெரிய கடைகளுக்கே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் சப்ளையே போகுது. நான் பார்ட் 1 வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இவங்க ஃபாரின்க்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்சைட் கோயம்புத்தூர் மக்களுக்கு மட்டும்தான் வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஃபோன் செஞ்சீங்கன்னா போதும், அழகாக அவங்க வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. இனி மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் துணி காய போடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதே போல் இடம் வந்து சின்ன இடமோ பெரிய இடமோ எதுவும் தேவையில்லை. அழகாக சீலிங்கில் கூட நம்ம காய வைக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. பார்ட் 1 வீடியோலேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் காட்டாத சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சார் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வித் ப்ரைஸோடைய பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சில நிமிடம் உங்களுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வால் எங்கிறங்க, வாலில் வந்து மாட்டிக்கலாம், வாலில் மாட்டி வெளியில் இழுத்து விட்டுக்கலாங்க. வேண்டாம்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 7 லைன் வருங்க சார். 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் வருங்க. இதில் வந்து 5 லைன் வருங்க. இது 3 லைன் வரும், இதில் 3 லைன் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாலில் மாட்டிக்கலாம், காமௌண்ட் வாலில் மாட்டிக்கலாம், பால்கனியில் மாட்டிக்கலாம், இல்லை பால்கனியில் மாட்டி வெளியில் தள்ளி விடுற மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. வெயிலில் கூட போய் துணி காயிற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், 3, 5 லைனு, 7 லைனு, 3 லைனு, இது 3 மாடலுங்க. இதுவும் பாருங்கள், இந்த மாடல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இந்த மாடல் நல்லாயிருக்கு உங்களுக்குன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. இது ரிவிட் அடிச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 7 லைன் வருங்க. இது வந்து ஸ்கொயர் பைப்பில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 5 அடி, 6 அடி, இந்த 5 அடி, 6 அடி, 4 அடி, 3 அடி, 2 அடி, என்ன சைஸ் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். லைன் வந்து 7 லைனு, 5 லைனு, 3 லைனு, இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க. இதே வந்து இது பாருங்கள், ஆமாங்க, இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஆமாங்க, பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னாங்க 4500 வரும். 5 லைனு 7 லைன் 7, அதாவது 7 லைனு 5 அடி 4500 வருங்க. இதே 5 அடி 5 லைன் வந்து 4000 ரூபா வரும். இது வந்து 5 அடி 3 லைனு 3000 ரூபா வருங்க. இதுவும் அதே மாதிரி தான் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக போட்டுக்கிறது இந்த மாதிரி ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் சின்னதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து பாருங்கள் சைஸ் பெருசாக இருக்கும். நம்ம இந்த இது பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம சின்னதாக போடலாம். அதே மாதிரி இது லீஃபில் போடலாம். இது வந்து பாருங்கள் பைப்பில் வரும். அதே மாதிரி இது வந்து இந்த ரிவிட் இந்த மாதிரி வரும், இது இந்த மாதிரி வரும். இது குவாலிட்டிங்கிறதுக்காக தான் இது. ஆமாங்க, இது நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபாக்குள்ள தான் வருங்க. 5 அடி போட்டோம்னாவே உங்களுக்கு 3000 தான் வருங்க இந்த மெட்டீரியல். லைஃப் அதாவதுங்க ஆன்லைனில் போடுறது வந்து இந்த லீப்பு கூட பெண்டு பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த லீப் நாங்கள் பெண்டு பண்ணியிருக்கிறோம் ஸ்ட்ரென்த்துக்காக. அது வெறும் லீப்பாக இருக்கும். ஆன்லைனில் ஒரு 1000 ரூபா, 1500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். அதில் இதில் போட்டிருக்கிற ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. ஆனால் இது நாங்கள் வந்து ஒரு ரிவிட்டு ராடு எடுத்து கடைஞ்சிங்க, அதை ரிவிட்டாக பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் வராது, ஆனால் லைட் வெயிட்டு.
ரேட்டுக்காக இது பண்ணியிருக்கிறோம், போடலாம். ஆனால் லைட் வெயிட்டாக பண்ணியிருக்கிறோம், ரேட்டுக்காக இது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டு தாங்க மேடம். இது வந்து வேணும்னா அப்படி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாங்க. இது வீல் வேணுனாலும் கீழே வச்சுக்கலாம், வீல் வேண்டாம்னாலும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம், ஃபோல்டபுள் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா அப்படி விரிச்சு விட்டுக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டுங்க, உங்களுக்கு 4000 ரூபா வருதுங்க. இந்த அதாவது இது பார்த்திங்கன்னா வால்ஹேங்கர் ஸ்டாண்டுங்க. இது வந்து 4000 ரூபா வருதுங்க. இதில் 8 லைன் வருதுங்க. இதில் வந்து 8 லைன் வருது. லென்த்து வந்து 4 அடிங்க மேடம். ஹைட்டும் 4 அடி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது அதே மாதிரிங்க. பெட்ரூமில் வைக்கணும் இந்த சைஸ் கொடுங்க அப்படின்னா இந்த சைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி 7 லைனு 8 லைனு 10 லைனு எப்படி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது அதே மாதிரிங்க. இது ஒரு 3 லைன் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா வருதுங்க. இது தேவைங்கிறவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. ஊக்கு வந்து அது எதை கோட்டுக்கிட்டு மாட்டிக்கிறது கேட்டாங்க, அதனால் பண்ணி கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ராடுங்க, ஒரே ஒரு பைப் மட்டும் இறங்கி வருங்க. அடுத்த பைப் இறங்கி விட்டுருக்காங்க. இந்த புஷ்ஷு போய் இங்கே லாக் ஆகிக்கும், இதில் போய் லாக் ஆகிக்கும். விட்டுறலாம், நம்ம கைத்தை விட்டுறலாங்க. விட்டுட்டு நம்ம இந்த சாரீஸ்லாம் போட்டுக்கலாம். போட்ட பின்னாடி இதை அப்படியே மேலே எழுத்து லாக் பண்ணிக்கலாங்க. இது அதே மாதிரி அடுத்து போய் பார்க்கலாங்க. வேணும்னா இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக துணி காய வச்சுக்கலாங்க. இப்போ மழை காலத்துக்கு துணி காய மாட்டேங்குது, நம்ம வந்து கேப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக துணி காயற மாதிரி வச்சுக்கலாங்க. வேணாலும் ஒரே மட்டத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மட்டத்தில் வேணாலும் வச்சுக்கலாங்க. இது ஈஸியாக ஆர்டர் பண்ணலாங்க. இது வந்து வேலைச்சுட்டு ரீ மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அகலங்க, 6 லைன் வருங்க. இது பாருங்க, இது 3 அடி அகலம், இதுவும் அதே 6 லைன் தான் வரும். இது வந்து பாருங்க, சேம் ஒரே குவாலிட்டி தாங்க, ஒரே மெட்டீரியல் தான். மேலே வந்து அகலம் அதிகமாக வேணும் எனக்கு, 6 இன்ச்சுக்கு ஒரு பைப்பு துணி காயறதுக்கு எனக்கு 6 இன்ச்சில் ஒரு லைனாக வேணும் அப்படிங்கிறதுனால இது வந்து 3 அடி அகலம் கொடுத்துருக்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பை இறக்கலாங்க. மறுபடியும் ஒரு பைப்பு இது இறக்கி விட்டுங்க. இந்த மாதிரி இறக்கி விட்டால் மேலே போய் லாக் ஆகி நின்றுக்கும். இப்போ லேடிஸ் கைட்டுக்கு நம்ம நிறுத்திட்டுங்க, நம்ம துணி காய போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி துணி காய போட்டுங்க, மறுபடியும் நம்ம மேலே ஏற்றி விட்டுக்கலாங்க. மேலே ஏற்றி விட்டுக்கலாங்க. அடுத்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பைப் இறக்கலாம். அடுத்த பைப் இறக்குனாலும் நம்ம துணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், போடுறதுனால மறுபடியும் இதை போட்டுங்க. மேலே ஏற்றி லாக் பண்ணிக்கலாம். இது நம்ம துணி காயத்துக்கு கேப் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறக்கி விட்டுக்கலாங்க. மழை காலத்தில் நம்ம துணி காயத்துக்கு கேப் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இப்படி இறக்கி விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி 6 இன்ச்சு கேப் இருக்குதுங்க. இது வந்து இன்னும் இறக்கி விடும்போது இன்னும் கேப் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பைப்பும் ஒவ்வொரு ஸ்டெப்பில் நிறுத்திக்கலாம். வேண்டாம் எனக்கு ஃபுல்லாகவே மேலேயே போய் துணி காயிட்டோம் அப்படின்னாலும் மேலேயே ஏற்றி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நடந்து போகிறப்ப தலையில் முட்டுது, இந்த மாதிரி நமக்கு இடம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நம்ம மேலேயே ஏற்றி விட்டுடலாங்க. ஒட்டுக்கள் லாக் ஆகிக்கும். ஆமாங்க, துணி தலையில் முட்டாமல் இருக்கும், நல்லா மேலே போய் துணி காஞ்சிக்குங்க, நல்லா கேப்பும் இருக்கும். அதே மாதிரிங்க அதே மாடல் தாங்க இது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சீலிங் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் வாலில் அடித்து கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் பால் சீலிங் போட்டுறாங்க, பால்கனியில் கூட பால் சீலிங் போட்டு விட்டுறாங்க. பால் சீலிங் போடுறதுனால இந்த எப்படி மாட்டுறது முடியாது அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹேண்டிலவர் இந்த மாதிரி போட்டுங்க, இந்த மாதிரி கிளாம்பு இந்த மாதிரி கொடுத்துங்க. இதில் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி சேம் அதே டைப்பை மேலே சீலிங்கில் மாட்டுறது வாலில் மாட்டி கொடுத்துட்றோம். இது 8 அடி 7 அடி 6 அடி என்ன சைஸ் வேணாலும் பண்ணி கொடுக்குறோங்க. இது வந்து ஒரு 5 அடி நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாடல் வந்து ஒரு 5 அடி போடுறோம்னாங்க, 5 அடி 6 லைன் வருங்க. 5 அடி 6 லைன் போட்டால் உங்களுக்கு வந்து 3000 ரூபா வருங்க. அதே 6 அடி 6 லைன் போட்டால் 3600, 7 அடினா உங்களுக்கு 4200, 8 அடினா 4800. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் இந்த மாதிரி இருக்குதுங்க. இதில் இன்ஸ்டாலேஷன் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், டோர் டெலிவரி பண்ணிடுவோம், ஃபிட்டிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெரெயின் கயிறு. இந்த மெரெயின் கயிறு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு மூணு பிரிவு வருங்க. இது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் ஓட்டுற மெட்டீரியல், இத்து போகாது, சாதாரண நைலான் மாதிரி இருக்காது. இதில் மூணு பிரிவு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5mm ரோப் போடுறோம். முதல்ல 2mm போட்டோம். 2mm போட்டால் ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு கேட்குறதுனால உங்களுக்கு இப்போ வந்து 5mm போடுறோம். நல்லா இருக்கும், இது கம்ப்ளைண்ட் வராது. 3 வருஷம் நாங்கள் வாரண்டியே கொடுக்குறோம். அந்த பந்து போகாது. ஒரு பிளேடு வச்சு அறுத்தா தானே ஒழிஞ்சு, மீதி எதுவுமே ஆகாதுங்க. அந்த மாதிரி சார், இது வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுங்க. இது வந்து 3 லைன் வருங்க, அதாவது 3 அடுக்கு வருங்க. 1, 2, 3. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வருங்க. இது வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 அடி வருங்க, அது 2.5 அடி வரும். ஒரு செப்பல் அதில் ஒரு 3 ஜோடி செப்பல் வச்சுக்கலாங்க. இது செப்பல் ஸ்டாண்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கிச்சனுக்கு அவங்க வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க. கிச்சனில் பாத்திரம்லாம் கூட அடுக்கி வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 கொடுக்குறோங்க. இது 3000 கொடுக்குறோம். 3 ரேக்கு, 4 ரேக்குனா உங்களுக்கு 4000 கொடுக்குறோம். இது நல்லா வெயிட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா தூக்கி பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், துரு பிடிக்காது. ஸ்டாண்டு வந்து எம்எஸ்ல பவுடர் கோட்டிங் போட்டு பிளாக் கலரில் இருக்கும் எல்லா வீட்லேயும். இப்போ இந்த எஸ்எஸ்ல இதை வாங்கி வைக்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில், தனி வீட்டில், 4 லைன் 5 லைன் அவங்க எத்தனை லைன் கேட்குறாங்களா. இல்லை சைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 12 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் குறைச்சி வேணுனாலும் கொடுத்துக்குவோம். செப்பலுக்கு தகுந்த மாதிரி சார், இது வந்து கோட்டு எங்கிருங்க. கோட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் வச்சுக்கலாங்க, ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனி வீட்டில் வச்சுக்கலாம், ஒரு கார்னரில் வச்சுக்கலாம், பேக்லாம் மாட்டிக்கலாம், கோட்டு கழட்டி மாட்டிக்கலாம், சர்ட்டு மாட்டிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து 2450 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. கீழே வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி இருக்கும், நல்லா வெயிட் எடுக்கும். நீங்கள் இந்த 3 கால் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சாயறதுக்கு பார்க்கும். இது வந்து நல்லா வெயிட் எடுக்கும், நல்லா இருக்கும். இது 2450 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. இது 2 அடிங்க, 3 அடி 2 அடியிலிருந்து உங்களுக்கு 5 அடி வரைக்கும் இருக்குதுங்க. வேணும்னா இந்த மாதிரி ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி உங்களுக்கு 2250ங்க, 3 அடி 2450, 4 அடி 2650, 5 அடி 2850. நாங்கள் வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம். இல்லை எனக்கு ஃபிட்டிங் பண்ண வேண்டாம், எனக்கு வெளியில் அனுப்புங்க, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து 250 ரூபா நீங்கள் குறைச்சிட்டு கொடுத்தா போதுங்க. நாங்கள் வந்து மெட்டீரியலில் அனுப்பிச்சிடுவோம். கொரியரில் போட சொன்னால் கொரியர் சார்ஜ் வருங்க. இல்லை டிரான்ஸ்போர்ட்டில் போடுறதுனா டிரான்ஸ்போர்ட்டில் வருங்க. ஒரு 2-3 பொருள் ஒட்டுக்கே எடுத்திங்கன்னா ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் போட்டால் ஒரு 150 ரூபா 200 ரூபா வரும். சென்னைக்கு இந்த மாதிரி காரைக்குடி எங்கே வேணுனாலும் போதுங்க மெட்டீரியல். சென்னை ஒரு வண்டலூரில் ஒரே ஒரு வீட்டில் ஒரு 10 பீஸ் மாட்டணும். இங்கேருந்து மெட்டீரியல் அனுப்பிச்சோங்க, அங்கே வந்து நம்ம பசங்க எடுத்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போங்க. இந்த ப்ராடக்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். இது பிளாஸ்டிக்கில் வந்து 3 லைன் மட்டும் வரும், இது ஒரு 3 லைன் வரும். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால கஸ்டமர் என்னன்னாங்க, ஏன் பிளாஸ்டிக்கில் இருக்குது, இது குவாலிட்டி இல்லையா அப்படின்னாங்க. சரி, நாங்கள் எம்எஸ்லேயும் பண்ணணும், எஸ்எஸ்லேயும் பண்ணணும், எல்லா ஐட்டத்துலேயுமே இப்போ எங்ககிட்ட இருக்குதுங்க. இப்போ வந்து ரேட் வைஸ் எனக்கு கம்மியாக தான் வேணும்னாலும் அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தை கொடுக்கலாம். இன்னும் எனக்கு ரேட்டு குறைச்சி கொடுங்க, வேறு ஒரு இடத்துல கேட்டால் நம்ம குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மெட்டீரியல் குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் வந்து எங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே பைப்பு பூராமே எஸ்எஸ் பைப்பு தான். மேலே வர கிட்டில் பிளாஸ்டிக் இருக்குதுங்க, பவுடர் கோட்டிங் இருக்குது, எஸ்எஸ் இருக்குது. இதில் 2 அடி சேனல் இருக்குது, 3 அடி சேனல் இருக்குது. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குறது வந்து அது ஒரு மாதிரி ப்ராடக்ட்டுங்க. அது ஒரே ஒரு லீப் இருக்கும், அதில் அந்த கிளாம்ப் அதுலேயே மடிக்கிட்டுருப்பாங்க, அதில் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க. அதனால் நம்மட்டும் எதிர்பார்க்க முடியாது. நம்மனா நம்ம குவாலிட்டியும் கொடுத்தாவணுங்க. நம்ம வந்து தரம் தாங்க, தரம் தான் தலைமுறைக்கும். அதனால் குவாலிட்டி தான் மெயினாக நம்ம பண்ணுறோம். ரேட் வைஸ் ஒரு எங்ககிட்ட ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நீங்கள் அங்கேயே வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆன்லைனில் வாங்கி ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் போகிறதும் நம்ம 4 வருஷம் போட்டு அப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வந்துடுது. பக்கத்து வீட்டுக்கு, கீழ் வீட்டுக்கு, மேல் வீட்டுக்கு கொடுக்குது, அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்கு மாட்டினாவே எல்லா வீட்டுக்கும் போயிடும். அந்த மாதிரிங்க இது. அதே மாதிரிங்க 3 லைனாக வந்து மாட்டிக்கலாங்க. இது அப்படியே அந்த மாதிரி இறக்கி விட்டுக்கலாம், மேலே ஏற்றி விட்டுக்கலாம். சேம் அதே தாங்க. ஆமாம், பிளாஸ்டிக் சைடில் வர கிட்டும் பிளாஸ்டிக் வரும், மேலே வர்றதும் பிளாஸ்டிக் வரும். இந்த கிட்டும் பிளாஸ்டிக் தான் சார் வரும், மேலே வரதும் பிளாஸ்டிக் தான் வரும். ஆனால் இந்த நைலான் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் நைலான் மெட்டீரியல் போடுறோம், வெர்ஜின் மெட்டீரியல். இது வந்து நீங்கள் சுற்றியில் அடிச்சிங்கன்னா கூட சப்பிழிஞ்சு தான் போகும், உடஞ்சி தெரிச்சு போகாது. அந்த மாதிரி மெட்டீரியல் இது. நீங்கள் தண்ணியில் போட்டிங்கனாவே உள்ளே போயிடும், பிளாஸ்டிக்காக இருந்தால் முதக்கும். நீங்கள் அப்படி உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா
இந்த பொருளை தள்ளிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். பிளாஸ்டிக் அதாவது சாதா மெட்டீரியல் இதே வந்து வேறு மெட்டீரியலாக இருந்தால் மேலே முதந்து வரும். முதந்து வர மெட்டீரியல் அடித்தோம்னா தெரித்து உடஞ்சி போயிடும். இது உடையாது, அப்படியே சப்புளிஞ்சு தான் போகும். இது வந்து உடஞ்சி போகாது. நைலான் மெட்டீரியல் வெர்ஜின் மெட்டீரியலுங்க. இப்போ நம்ம பக்கெட்டே ஒன்று எடுத்தோம்னா உடையும். ஒவ்வொரு பக்கெட்டு உடையாது. நைலான் மெட்டீரியலில் வாங்குகிற பக்கெட்டு உடையாது. சாதா மெட்டீரியல் வாங்குகிற பக்கெட்டு உடஞ்சிரும். அந்த மாதிரி இது நைலான் மெட்டீரியலுங்க. இது வந்து உடையவே உடையாது, நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதிரி இறங்கி வருங்க. நம்ம இது ஹோல்ஸில் வந்துங்க இந்த மாதிரி ஆங்கர் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிக்கலாம். ஒவ்வொரு பைப்புக்கும் ஒவ்வொரு ஹோல்ஸுக்கும் ஒரு ஒரு ஆங்கர் போட்டுங்க. மாட்டி விட்டு ஒவ்வொரு சட்டை காய வச்சிடலாங்க. இது துணி மேலும் போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் மாட்டினா அதிக துணி போடலாம். இது அப்படியே சுற்றணும்னா மறுபடியும் மேலே ஏறிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை இதை கழட்டிட்டு அடுத்ததில் போட்டோம்னாங்க. அடுத்தது இப்படி சுற்றும் போது அடுத்த பைப்பு கீழே இறங்கி வரும். ஆமாங்க, ஒரு செட்டுக்கு ரெண்டு பைப் வருங்க. இது 2800 வருங்க. இது வேணும்னா இதை வந்து நாங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இது ரெண்டே பைப்பு தான் வருங்க. ஒரு பைப்பு வந்து பார்த்திங்கன்னா 7 வருங்க. அவ்வளோதாங்க, இது ரெண்டு பைப்பு. இது ஒரு ப்ராடக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாக கூட நீங்கள் வந்து இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்கள் ஊர்லேயே வந்து இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.